வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது, எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். முதல்ல அடிக்கிறம்பார் சாமி ஒரு நெத்தி அடி, மொத்தம் 5 தொகை வருது சாமி. 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வந்து அறுவை சிகிச்சைக்கான காலகட்டம். கடன்காரனுக்கு உங்களுக்கும் பெரிய ஃபைட் நடக்கிற காலகட்டம். பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கிற காலகட்டம். ஏற்கனவே வந்து பிரிந்த தம்பதியர் கூட இணையக்கூடிய காலகட்டம். காதல் யாருக்காவது கை கூடணுன்ற கிரகம் இப்போ இருந்தால் இந்த நேரத்தில் கை கூடிடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்காக ஏங்கினவங்களுக்கு திருமணம் வந்து கை கூடக்கூடிய காலகட்டம். சொத்து சுகம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு சொத்து சுகம் அமையக்கூடிய காலகட்டம். ஆனால் சம்பள பணம் போய் லாக்காவது, கைப்பணம் போய் லாக்காவது, மனைவியின் பணம் போய் லாக்காவது, குடும்ப தனம் போய் லாக்காவது, சேமிப்பு லாக்காவது, காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டம், திடீர் என்று அகால மரணம் ஏற்படக்கூடிய காலகட்டம். எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு 28 ஜனவரி 25 முதல் 31 மே 25 ஒரு அற்புதமான காலகட்டம் சாமி. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது குரோதி வருடம், தமிழில் பகைகேடு வருட கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை 2:59 PM முதல் 13 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை 3:20 AM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன கன்னியா ராசி அன்பர்களே, கடந்த 2023 ஏப்ரல் புத்தாண்டில் நான் பலன் சொன்னேன், பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் வச்சிருவீங்கன்னு, இன்னும் வச்சுட்டு மூட்ட முடியாமல் உட்காந்துருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுதுங்க. நான் தான் இங்கே மார்வாடி கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வச்ச மார்வாடி நம்மளுக்கு அப்பப்போ ஃபோன் அடிக்கிறாரு. தெரியாதா நம்மளுக்கு, கைப்பொருள் போய் லாக் ஆகி போச்சு, பணம் போய் லாக் ஆகி போச்சு, ஜோசியரெல்லாம் உங்களுக்கு 6 லட்சம் ஓஹோ 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 கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னு கையில் உள்ளதெல்லாம் மாராடி கடைக்கு போயோ போயோன்னு தான் போச்சு. எப்படி நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கா? அதான் அனுபவம் சாமி. இப்போது
வெச்ச நகையெல்லாம் மூட்டணுமா இல்லையா? வாங்க மூட்டிடுவோம், பார்த்துருவோம் வாங்க. 14 நிலையில் சொல்கிறேன். அதில் எடுத்த உடனே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய 14 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்றது முதல்ல அடிக்கிறம்பார் சாமி, ஒரு நெத்தியடி. மொத்தம் 5 தொகை வருது சாமி. 14 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு 4 நாள் சாமி. 18 ஏப்ரலுக்குள்ள முதல் தொகை 4, 2 தொகை 3, 3 தொகை வந்து 8, 4 தொகை வந்து 5 சாமி. அப்புறம் என்ன, தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போதே சும்மா அப்படியே. ஆமாம், ஊடலும் கூடலோடு நீங்கள் இருக்கிறீங்க, மனைவியோட, மக்களோட, குடும்பத்தோட. இன்னும் சில பேர் கூத்தியாரோடையும் சேர்ந்து இருக்கிறீங்க. வேறு என்ன பண்ணுறது, இருக்கிறது தானே சொல்ல முடியல. அது சொல்லணும்னா நான் சொல்லவே மாட்டேனே. இன்னும் சில பேர் லிவிங் டுகெதர் எடுக்கிறீங்க. இன்னும் சில பேர் மனைவி இல்லாமல் சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடு, ஸ்ட்ரைட் வீடு, சந்து வீடு, லைன் வீடு, இப்படிலாம் கூட இருக்குது. ஆக மொத்தத்தில் நல்ல குதூகலமாக. ஆமாம், மது மாது குடும்ப மங்கை சமதரா ஆரம்பிக்குது. இது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அப்படியே ரிவர்ஸில் மாற்றிக்கிங்க, ரைட்டா? அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ வாங்க 15 நிலைகளில் சொல்கிறேன்னு இல்லை, அடுத்தடுத்து போவோம். 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வந்து அறுவை சிகிச்சைக்கான காலகட்டம். கடன்காரனுக்கு உங்களுக்கும் பெரிய ஃபைட் நடக்கிற காலகட்டம். பிள்ளைகள் உடல்நலம் பாதிக்கிற காலகட்டம். சில பேருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி நடக்கக்கூடிய காலகட்டம். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிக்காக வந்து வழக்காடக்கூடிய காலகட்டம். பிறகு 30 மார்ச் 2024 முதல் 24 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ஏற்கனவே வந்து பிரிந்த தம்பதியர் கூட இணையக்கூடிய காலகட்டம். காதல் யாருக்காவது கை கூடணுன்ற கிரகம் இப்போ இருந்தால் இந்த நேரத்தில் கை கூடிடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். சமூகத்தில் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பெருகக்கூடிய காலகட்டம். புதிய பார்ட்னர்ஷிப் வந்து சேருகின்ற காலகட்டம். ஆணாக இருந்தால் பெண் பார்ட்னர் வந்து சேருவாங்க, பெண்ணாக இருந்தால் ஆண் பார்ட்னர் சேருவாங்க, அப்படிப்பட்ட காலகட்டம். பிறகு 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 எப்படிப்பட்ட காலகட்டம்? அப்பாடா, போதுண்டா சாமி, இது வரலும் நம்ம பொண்டாட்டி நகை தாலி கூட போயிடுச்சு, இனிமேல் எல்லாத்தையும் மூட்டணுன்ற காலகட்டம். குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்காக ஏங்கினவங்களுக்கு திருமணம் வந்து கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சொத்து சுகம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு சொத்து சுகம் அமையக்கூடிய காலகட்டம். 19 மே 2024 டேட்டை கரெக்டாக குறிங்க. 19 மே 2024 முதல் 12 ஜூன் 2024 பழைய காரை கொடுத்துட்டு புது காரு, பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு, பழைய டூ வீலர் கொடுத்துட்டு புது டூ வீலர், பழைய செல்ஃபோனை கொடுத்துட்டு புது செல்ஃபோன் வாங்குகிற நேரம். பிறகு 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 2024 எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் குழந்தைகள் உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி செலவினங்களை தரக்கூடிய காலகட்டம். உங்கள் மதி மயக்கக்கூடிய காலகட்டம். கடங்காரனுடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தத்தில் டென்ஷனான காலகட்டம். பிறகு 1 மே 2024 அப்புறமா தான் விமோச்சனம். நான் முன்னாடி சொன்னேன், அதுக்கு முன்னாடி உங்கள் மனைவி தாலியை கூட நீங்கள் அடமானம் போட்டிங்க. இப்போ 1 மே 2024 அப்புறமா ஒவ்வொன்றா மீட்டுகின்ற காலகட்டம். அதன் பிறகு 8/10/2024 முதல் 4/2/2025 நல்லா போயிட்டு இருந்த வண்டி மீண்டும் வந்து, ஆமாம், உங்கள் கைப்பணம் போய் அகப்பட்டு போகுது. ஆமாம், வேலையிலேருந்து சம்பள காசு வரல, கேட்டால் அடுத்த மாதம் தரும், இன்னும் டார்கெட் அச்சீவ் ஆகலைன்றாங்க. ஆனால் சம்பள பணம் போய் லாக் ஆகுது, கைப்பணம் போய் லாக் ஆகுது, மனைவியின் பணம் போய் லாக் ஆகுது, குடும்ப தனம் போய் லாக் ஆகுது, சேமிப்பு லாக் ஆகுது, எல்லாம் லாக்கு. மீண்டும் பொண்டாட்டி தயத்துலேருந்து கழட்டுமா, இந்த தாலி ஈலி கையில் இருக்கிற நகை கிகலை எதுக்குமா, நம்ம உயிரோடு வாடுறதுக்கு தானே. நானே உயிரோடு இருக்கும்போது உனக்கு என்ன தாலி மற்ற விஷயம், கொண்டாந்து மீண்டும் வை அடமானத்தில் போடு. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி,
நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அது 8/10/2024 to 4/2/25. பிறகு அங்கிருந்து வா 20/10/2024 to 21/25. இது எப்படிப்பட்ட காலகட்டம்? காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படக்கூடிய காலகட்டம், திடீர் என்று அகால மரணம் ஏற்படக்கூடிய காலகட்டம். எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன விபத்து, தண்ணீரில் கண்டம், ஆமாம், நெருப்பில் கண்டம், ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இதில் சில நன்மைகளும் நடக்கும். நன்மைன்றது என்ன? கடங்காரன் வந்து பழைய கடன் அடைச்சிட்டு வந்து புது கடனை வாங்குவீங்க, அது நன்மையான காலகட்டம். அதில் நன்மையான காலகட்டம் அதுதான் 20/10/24 to 21/25. பிறகு 28/20/25 to 31/25 ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாமி. காமத்தில் போய் முத்தெடுக்கக்கூடிய காலகட்டம் மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட. இல்லைன்னாக்க திருமணம் கடந்த உடல் உறவுன்னு இப்போ நிறைய வந்துருச்சு, அந்த மாதிரி திருமணம் கடந்த உடல் உறவில் போவீங்க இப்போ. அதுதான் 28/20/25 to 31/25 வரலும் காலகட்டம். மீண்டும் இந்த நேரத்தில் புது சொத்து வாங்கணுன்ற யோகம் இருந்து அந்த தசாபகுதி நடந்தாக்கா அவங்களுக்கு இந்த புது சொத்து வாங்கிறதுக்கு அமைப்பு, புது கார் வாங்கிறதுக்கு, புது லேண்டு வாங்கிறதுக்கு, புது வீடு வாங்கிறதுக்கு, புது வந்து டூலர் வாங்கிறதுக்கு, வீட்டுக்கு தேவையான வெள்ளி பாத்திரங்கள், வைர நகைகள், பிறகு தங்க நகைகள் வாங்கி மகிழும் நேரம் 28/20/25 to 31/25. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம். பிறகு 29/20 to 29/25 பிறகு கடன் பிரச்சனை தீர்ந்து எதிர்பாலி இனத்துக்கு உங்களுக்கு கருத்து வேற்றுமை, சமூகத்துக்கு உங்களுக்கு சண்டை. இந்த நேரத்தில் மெடிக்கலை அவசியம் போட்டுக்கோங்க. கண்டசனி ஆரம்ப காலம் உங்கள் உடல் நலத்தில் கண்டத்தை கொடுக்கும் என்று கூறி இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையும் நேரத்தில் உங்கள் மனோநிலை எப்படி இருக்குது? அற்புதமாக இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்குது, தியானத்தில் இருக்குது, ஞானத்தில் இருக்குது, கோயில் குலத்தில் இருக்குது. இது இந்த விருப்பம் உள்ளவங்களுக்கு கடவுள் எதிர்ப்பாளர்கள் நல்ல உலக சுகானுபவங்களை அழிய வந்து அனுபவிக்கணுன்றவங்களுக்கு சும்மா டிஸ்கோத்தே கிளப்பில் இருக்காங்க, அங்கே பாட்டு விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஜிகு 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 அப்படின்னு பெண்களோட பப்பில் டிஸ்கோத்தை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, மது மாதுவோடு இருக்கீங்க, அப்படி அப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னால் சும்மாவா? அப்படி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையக்கூடிய 13 April 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 3:20 விடிகாலில் வரலும் பப்பில் இருந்தால் என்ன ஆகுறது உடம்பு பார்த்துக்குங்க, அப்படி இருக்குது என்று கூறி பிறகு இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை போன்ற கன்னியாராசி அன்பர்களுக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான கன்னியாராசி அன்பர்களுக்கான 14 நிலைகளில் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக நான் தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு ஆன பலாபலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நியூமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரூ பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியூ நம்பர் 45, வால் நம்பர் 12, அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 93. போன் 0442376072. காண்டாக்ட் 9952959962, 9840957612, website www.srimehru.org.